Hello friends, welcome to Satish Photography YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு travel vlog தான். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபோர்ட்டுக்கு போறோம். அந்த ஃபோர்ட்டோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா செயின்ட் ஆஞ்சலோ ஃபோர்ட். இது வந்து கண்ணூர் ஃபோர்ட்னு சொல்லுவாங்க, கண்ணூர் கோட்டைன்னு சொல்லுவாங்க. கண்ணூர் கோட்டைனா கண்ணூர் கோட்டைன்னு சொல்லிட்டு இது வந்து அரேபியன் சீயை ஃபேஸ் பண்ணியிருக்கு. கண்ணூர் சிட்டி கேரளாவில் இருந்து இது வந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இது வந்து சுச்சுவேட் ஆகிருக்கு. இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸும் விஷுவல்ஸும் நான் இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போது வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ரோடு போகிறதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங் மாதிரி இருக்கும், ரொம்ப ஒரு ஒன் வே மாதிரி தான் இருக்கும். ஆப்போசிட்டில் ஒரு பெரிய வெஹிக்கிள் வந்தால் கூட நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ரோடு இருக்குது. இது வந்து ஒரு மிலிட்ரி பேஸ் பக்கத்தில் இருக்குது, அதுலேருந்து இது போகுது. ஸோ பக்கத்தில் வந்து மிலிட்ரி கேம்ப் மாதிரியும் நீங்கள் பார்க்கலாம். இது உள்ளே வரும்போது அதுலேருந்து லெஃப்ட் கட் பண்ணி இந்த ரோடு போகுது. இப்போ நம்ம வந்து இது உள்ளே போகிறோம். இது உள்ளே போனீங்கன்னா அதனால் ஒரு பெரிய பார்க்கிங்கே இருக்குது, அதனால் உங்களுக்கு ஒன்றும் இஷ்யூஸ் இருக்காது. அங்கே அந்த பெரிய பார்க்கிங்கில் பார்க் பண்ணிட்டு நம்ம உள்ளே போனோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அங்கே தான் வந்து நீங்கள் டிக்கெட் வாங்கணும். இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் 8:00 ஈவினிங் 6:00 வரைக்கும். பட் ஸ்பெஷல் டேஸ் அப்போ மட்டும் கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் டிக்கெட் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா, என்ட்ரி டிக்கெட்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரி வந்து ஃப்ரீ தான் அண்ட் ஃபோட்டோகிராஃபிக்கும் ஃப்ரீ தான். பட் அந்த பார்க்கிங் சார்ஜ் மட்டும் வாங்குகிறாங்க. அப்புறம் அந்த கண்டான்மெண்ட் ரோடை யூஸ் பண்ணதுக்காக டோல் சார்ஜாக வந்து ஒரு 20 ரூபீஸ் வாங்குகிறாங்க. டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனீங்கன்னா ஒரு கால்வாய் மாதிரி இருக்கும், அதில் வந்து ஓல்டன் டேஸில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஒரு செட்டப் தான் இது. பட் இப்போ நம்ம போகிற டைமில் தண்ணி எதுவுமே இல்லை, இதுவும் அதே மாதிரி செட்டப்பில் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம அப்படியே உள்ளே போகணும். இப்போ நான் வந்து இதோடய ஹிஸ்ட்ரியை பற்றி நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து 1498 வாஸ்கோடகாமா வந்து இந்தியாவுக்கு வரும்போது அப்போ வந்து லோக்கலாக கொலாத்திரின்னு சொல்லிட்டு ஒரு கிங் இருந்திருக்காரு. அவர் வந்து ஒரு செட்டில்மெண்ட்டுக்காக போர்ச்சுகீஸ்கிட்ட இந்த இடத்த வந்து கொடுத்துருக்காரு. அவங்க வந்து 23rd October 1505 அப்போது போர்ச்சுகீஸ் லீடர் ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மேடா அவரோட பெர்மிஷனில் இந்த இடத்துல ஃபோர்ட் கட்டுறதுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோர்ட் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் அல்மேடா வந்து வைஸ்ராய் அப்படின்னு சொல்லிட்டு வைஸ்ராய்னு சொல்கிறாங்க, VICERY ஸ்பெல் பண்ணால். இது வந்து போர்ச்சுகீஸ்க்கு ஒரு சப்ளைஸ் வைக்கிற ஒரு இதாகவே வந்து இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி நம்ம அப்படியே நடந்து போனோம்னா இந்த ஒரு சேம்பர் வந்து உங்களுக்கு தெரியும். இது வந்து நமக்கு ரைட் சைடில் இருக்க அந்த சேம்பர், அதோடய க்ளோசர் லுக்கும் நான் காட்டுறேன். அண்ட் இதோடய ஹிஸ்ட்ரி மறுபடியும் நம்ம கன்னியூ பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து போர்ச்சுகீஸ்கிட்ட இருந்து அதுக்கப்புறமா டச்சு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது பண்ணியிருக்காங்க, ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த டச் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்போதைக்கு அரக்கல்லோட அள்ளி ராஜான்னு சொல்லிட்டு ஒரு கிங்குக்கு இதை வந்து விற்றுருக்காங்க. அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் ரூல் அப்போ இந்த பிரிட்டிஷ் வந்து அதை வந்து சீஸ் பண்ணி ஒரு மிலிட்ரி ஸ்டேஷனாக இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோர்ட் வந்து கண்ணனூர் கண்டோன்மெண்ட் ஏரியான்னு சொல்லிட்டு இதை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு இப்போ ரீசெண்டாக இப்போ எப்படி இருக்குன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து கண்ட்ரோலில் எடுத்து இதை வந்து வச்சுருக்காங்க. 2015 வந்து ஒரு 1000 கணக்காக வந்து கேனான் பால்ஸ் வந்து இதோட ஃபோர்ட் பிரிமிசஸில் கிடச்சதா வந்து ஒரு ரெக்கார்டு வந்து இவங்க வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போது இந்த பில்டிங்ஸை பற்றி நான் வந்து சொல்கிறேன். அந்த வாக்த்ரூவில் இதுதான் அந்த சேம்பர். அண்டு இந்த சேம்பருக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு பெரிய பார்க் இருக்குது, நான் அதையும் வந்து விஷுவலில் காமிக்கிறேன். இது வந்து நீங்கள் ஒரு நல்ல டைமிங்கில் போனீங்கன்னா, அதாவது மார்னிங் 8:00 ஓப்பனிங்கிறதுனால அந்த டைம் போகலாம். இல்லைன்னா ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் ஒரு ஈவினிங்கில் போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். இல்லைன்னா ரொம்ப ஹாட் சன்னில் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நான் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் போயிட்டேன், எனக்கு நல்லாவே இங்கே தெரிஞ்சது, ரொம்பவே ஹாட்டாக இருந்தது. ஆனால் ரொம்பவே நல்ல ஏரியா, நீங்கள் வந்து ஒரு கேங்காக போகும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி ஏரியா, நல்லா மெயின்டைனும் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த கார்டனுக்கு அப்புறம் கொஞ்சம் தூரம் நீங்கள் வாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து பிளாக் பிளாக்காக தனித்தனி ரூமாக தெரியுது. நான் இதை வந்து உங்களுக்கு க்ளோசர் லுக்கில் காமிக்கிறேன் இது எப்படி இருக்குன்றதையும்.
இது வந்து நிறைய இந்த மாதிரி இருக்குது. இந்த ஒரு ரோ மட்டுமே இத்தனை பார்க்குறீங்க. இதே மாதிரி இன்னும் ரெண்டு இடத்துல கூட சின்ன சின்னதாக இருக்குது. நான் அதுவும் ஒன் பை ஒன் காமிக்கிறேன். இப்போதைக்கு இந்த ஃபஸ்ட்டு பிளாக்கை மட்டும் உங்களுக்கு நான் வந்து ஒரு வியூ காமிக்கிறேன். இது வந்து பிரிட்டிஷ் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் யூஸ் பண்ணும்போது ஆர்மி பராக்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த இதெல்லாம். இது வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இண்டிவிஜுவல் ரூம்ஸ் மாதிரி தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரே காரிடார் மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து டோட்டலாக உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சரே வேறு மாதிரி இருந்ததுங்க. வெளியில் எவ்வளோ ஹாட்டாக இருந்ததோ அதை மாதிரி இது இல்லை. டோட்டலாகவே ரொம்ப சில்லுன்னு இருந்தது. இங்கே ரொம்ப நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ற அளவுக்கு இது ஒரு ஃபீல் இருந்தது. அந்தளவுக்கு இது ரொம்பவே சூப்பராக கட்டியிருந்தாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி நான் பிளேசஸ் போயிருக்கேன். தமிழ்நாட்டில் இருக்க கோட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட இப்படி தான் இருக்கும். வெளியில் எவ்வளோ வெயில் இருந்தாலும் உள்ளே வெயில் தெரியாது. இங்கே வந்து அந்த மாதிரி தான் இருந்தது. எந்த ஒரு அனலுமே இல்லாமல் ரொம்பவே சில்லுன்னு இருந்தது. இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த இடம் போயிட்டு ஓகே கைஸ், இது வந்து நம்ம வெளியில் வந்தோன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி தெரியும். இதில் நீங்கள் எட்ஜ் வரைக்கும் போய் நடந்து போய் பார்க்கலாம். இதிலேருந்து ஒரு உங்களுக்கு ஒரு சீ வியூ வரும். அரேபியன் சீயோட அழகான ஒரு வியூ வருதுங்க. இது வந்து இந்த பிளேஸ் மட்டும் எனக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இதுலேருந்து நீங்கள் ரைட் கட் பண்ணி இப்படியும் ஃபுல்லாக போனீங்கன்னா அந்த நீங்கள் பார்த்த இப்போ பார்த்த அந்த சேம்பருக்கு மேலேயும் போய் பார்க்கலாம். மேலேயும் ஒரு சில பிளேஸ் இருக்கும். இப்போதைக்கு இந்த ஒரு வியூ மட்டும் ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து பாருங்கள், ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சி வியூ. அங்கே ஒருத்தர் வந்து ஃபிஷிங்கும் பண்ணிகிட்டு இருந்தாரு ஒரே ஒரு போட்டில். அப்புறம் லாங்கில் ஒரு சில போட்ஸ் வந்து ஃபிஷிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வந்து ஐசைட்டில் வரல. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ரிசனாகவும் ஒரு ஸ்டேஜில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ப்ரிசனர்ஸ் வந்து தப்பிக்கூடாதுன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த பக்கம் சீலேருந்து தப்பிக்க முடியாது, அந்த பக்கம் ஒரே ஒரு வழி தான் இருந்தது. ஸோ அந்த வழியாக தப்பிக்க வாய்ப்பில்லை. இதுலேருந்து நம்ம இறங்கி இப்போ நம்ம ஏறின இடத்துல இறங்கி அந்த சேம்பர் பக்கத்துலேயே வந்து ஒரு சீக்ரெட் ப்ரிசன் ஒரு இடம் இருந்தது. அது பார்க்குறதுக்கே வந்து ஒரு ஹாண்டட் பிளேஸ் மாதிரி தான் தெரிஞ்சுது. வெளியிலேருந்து வியூ பண்ண முடியாத அளவுக்கு தான் அது உள்ளே தான் இருந்தது. அதை வந்து லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்டர் க்ரௌண்டில் ப்ரிசன் இருக்கிறதா வந்து சொன்னாங்க. அது வந்து போய் பார்க்க முடியல. அண்ட் அங்கேருந்து வெளியில் வந்தோன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த அதே சேம்பர் மாதிரி இன்னொரு சேம்பர் இதே மாதிரி இருந்தது. அந்த ஆர்மி பேஸ் யூஸ் பண்ணுற இடம். இதுவும் வந்து ஆர்மி பராக்ஸாக தான் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடமும் வந்து நல்லா சில்னஸ் இருந்தது. இதெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது, அது ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து அந்த இதுக்கு பக்கத்துலேயே தான் இருந்தது கைஸ். அந்த சேப்பல் பார்த்தோம் இல்லையா, அந்த சேப்பலுக்கு பக்கத்துலேயே இருக்கிற இடம் தான் இது எல்லாமே. அந்த பெரிய கார்டனுக்கு ஆப்போசிட்டில் அண்டு அந்த சீ வியூக்கு ஆப்போசிட்டில் இது எல்லாமே இருக்குது. அண்டு அங்கேருந்து வெளியில் வந்தோம்னா நம்ம அந்த சேப்பலை தாண்டி லெஃப்ட் சைடில் வந்தோன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேருந்து ரைட் சைடில் போனால் தான் இந்த பிளேசஸ்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ லெஃப்ட் சைடில் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அந்த பெரிய கார்டன் வந்து இன்னும் கண்டினியூ ஆகுது. இந்த பக்கம் ரொம்பவே அதிகமாக அந்த கார்டன் ஏரியா இருக்குது. இதை தாண்டி நம்ம அந்த எண்டு வரைக்கும் போனோன்னா மறுபடியும் அந்த கால்வாய் இருக்கிற அந்த பிளேஸ் வருது. கால்வாய் வந்து இந்த சைட்லேயும் இருக்குது. அந்த சின்ன பிரிட்ஜை நீங்கள் தாண்டி எட்ஜ் வரைக்கும் போகலாம். அங்கேயும் வந்து சிவியூ பார்க்கலாம். இது ஆக்சுவலாக ரொம்பவே பெரிய இடம். பட் சுற்றி பார்க்காம இந்த இடத்தோடவே நிறைய பேர் போயிடுறாங்க. அந்த எட்ஜ் வரைக்கும் போனாலும் வியூ நல்லாயிருக்கு. இந்த இடத்துல மட்டுமே என்னென்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டோட ஃப்ரண்ட் கேட்டு, அது நான் அந்த ஒரு வழி தான் வந்து லேண்ட் சைடு வழி இருக்குது. மற்ற எல்லாமே வந்து கவர்ட் பை சி. இது வந்து அரேபியன் சீயை கவர் பண்ணி தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் கிரேவ் ஸ்டோன் ஆஃப் டச் கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வாட்ச் டவர் இருக்குது. அப்புறம் அந்த சேப்பல் நான் ஸ்டார்டிங்கில் காமிச்சாலும் அது இருக்குது. அப்புறம் ஸ்டேரவே இருக்குது ஃபோர்ட் வாலுக்கு போகிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஹவுஸும் இருக்குது. ஏன்னா சீ பக்கத்தில் இருக்கிறதுனால லைட் ஹவுஸும் இருக்குது. அதுக்கப்புறம் ஆர்மி பராக்ஸ் இருக்குது. அண்டு ஒரு சீ வியூக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் வச்சுருக்காங்க. இந்த எண்டு வரைக்கும் வந்துட்டு அந்த லாஸ்ட் தான் நான் சொன்னேன், அது வரைக்கும் போகலாம். இதோட 360 வியூவும் நான் ஃப்யூச்சரில் சீக்கிரமாக போடுறேன், அதையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சதீஷ் ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல். தேங்க்யூ.